வணக்கம். இன்னைக்கு பால் கேசரி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ரவை ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன், 200 கிராம். நெய் தேவையான அளவு, கால் கப்புக்கு கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன். நிறைய சேர்த்தோம்னா ஹல்வா மாதிரி வரும். சீனி 1/4 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சீனியும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். பால் கேசரிக்கு தேங்காய் பால் 1/2 கப், பால் 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பால் 1/2 கப் அளவு எடுத்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம், முந்திரி பருப்பு பிடிச்சமான நிறத்தில் கேசரி கலர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி வைக்கணும். இதில் இருக்க உப்பு அப்போ தான் அடியில் தங்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவைனா வறுத்து எடுத்துக்கணும். இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், லேசாக வதப்பிக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்றேன். சேர்த்ததும் ரவையை சேர்த்து கலரலாம். சீனி கலர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அடியில் உப்பு தங்கும். நெய் ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. மற்ற கேசரியோட சுவை அதிகமாக இருக்கும். தேங்காய் பால் பால்லாம் சேர்த்துருக்கனால இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல. இதில் வந்து நான் கலர் சேர்த்துருக்கேன், கலர் சேர்க்காமையே அப்படியே எடுத்துக்கலாம் பால் அல்வாவா. நன்றி.